ஹலோ கைஸ், நான் தான் ஹரிஸ்கார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு டு ஃபைவ் ஃபிஃப்த் வரைக்கும் எலைட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து போனதே வீடியோ போட்டால் யாருமே நம்பலை, சில பேர் வீடியோ போட்டாக்க பெர்மனண்ட்டாகவே தரமாட்டாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு. பட் ஆனால் இன்றைக்கி விட்டுருக்காங்க. இதுலேயும் எங்களுக்கு என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நாசமாக போனவங்க நேற்று என்னம்மா சொன்னாங்க, உங்களுக்கு அஞ்சு பண்டலும் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. கடைசி செருப்பால் அடித்த மாதிரி சொன்னாங்க, உன் டைமண்ட் வச்சு நீனே ஸ்பெண்ட் பண்ணிக்கோ, எக்ஸ்ட்ரா வேணாச்சும் ஒரு 10,000 டைமண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு கஷ்டம், நான்லாம் வந்து 24 நேரம் முடிச்சிருக்கிறேன், காலையிலேயே ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருப்பேன். பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட், பரவாயில்ல, இது போது இப்போ 19 டைமண்ட் இருக்குது, இது போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 டைமண்ட். ஏன்னா வந்து நான் போன மாதமே எந்த ஒரு ஈவெண்ட் வீடியோ போடல, இந்த மாதம் எந்த ஈவெண்ட் வீடியோ போடல, அதெல்லாம் சேர்த்து வச்சு 19,000 டைமண்ட் வச்சுருக்கேன். இது எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வரப்போகுதுன்னு, அதனால தான் ஒரு ஈவெண்ட் கூட நடுவில் நான் ஸ்பின்னே பண்ணி போடல. ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஸ்பின் பண்ணிடலாம். எனக்கு பிடிச்சது எப்போவுமே செகண்ட் ஹெல்ட் தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறதுக்கு, பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர்னே சொல்லலாம். பார்க்கலாம், ஸ்பின் பண்ணும் போது தானே உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ஸ்பின்னு பார்க்கலாம். எல்லா ஈவெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, இது போது 10,000 டைமண்ட் வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏன் வந்து பிளான் மாச்சுனே தெரியல. ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஒரு டைமண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்பின் பண்ணுறாங்க, ஈவெண்ட் வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறேன். ஓகே, கரெக்டாக ஒரு லக்குன்னே சொல்லலாம். ஓகே, அந்த டோக்கன் தாங்க நிறைய தராங்க, அதுவும் இல்லாமல் 185 டோக்கன்லாம் போதாங்க ஒரு பண்டலுக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். 400 டைமண்ட் ஒரு ஸ்பின்னுக்கு, ஒரு 200 கொடுத்துருந்தா கூட ஓகே. சில பேர் 5,000 டைம்லாம் சொன்னாங்க, ஓகே நானே அப்படி தான் சொன்னேன், ஆனால் அது வரலன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, திருப்பி பார்த்தோன்னா நான் சுத்தலாம், எப்படியாச்சும் கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்குங்க, கடவுளை வேண்டிக்கோங்க. மொட்டையிட்ட அடிச்சு விட்டுறாம 10,000 டைமண்டும், இது போது எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 டைமண்ட் வேறு தருவாங்க, அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஈவன் இது மேபி கிடச்சிருச்சுன்னா விட்டுருவேன், கிடைக்கலாட்டி நம்ம எடுத்தானே அவங்க வேறு வழியே கிடையாது. ஓகே, திருப்பி ஒரு 400 வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஃபுல்லா டோக்கன் தாங்க, ஐயோ சாமி முடியலையே, 18,000 டைமண்டுக்கு வந்துருச்சுங்க. ஓகே, திருப்பி ஒரு 400 போடலாம், கிடைச்சிருதான் ஒரு பண்டல் கிடைச்சா கூட ஹாப்பியா இருப்பேங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்தேன், எவனுக்குமே பண்டல் கிடைக்க மாட்டேதே, நான் மட்டும் இப்படி டோக்கன் டோக்கனா எடுக்கணுமே. ஓகே இருங்க, ஏதாச்சும் ட்ரிக்கு, இந்த ஆடம் ட்ரிக் அதுன்னு யூஸ் பண்ணுவோம், நடுவில் ஒரு 15,000 டைமண்ட் வரைக்கும் ஆடம் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணலாம். வராது, சும்மா ஒரு பேருக்கு வைக்க வேண்டியது ஆடமே. ஐயோ டோக்கனா அடிச்சு நவுத்துறேன் பாருங்க, டோக்கன் தான் வாய்ப்பே இல்லை போல, ஃபர்ஸ்ட் அடிச்சான் கிடைச்சிருமா. கைஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிட்டு பிடிக்குமா செகண்ட் எலிட்டுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிட்டு தாங்க பிடிக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த தொப்பியும் அண்டு மாஸ்க்கும் எனக்கு அது அப்போலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எலிட்டோட எப்போவுமே செகண்ட் எலிட்டு தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படி தான் எனக்கு பிடிக்கும் அப்போலேருந்தே இப்போ வரைக்கும். நான் இப்போ இதுவரை ஃபர்ஸ்ட் எலிட்டு போட்டு ஆர்வம் பார்த்துருக்கீங்களா, செகண்ட் எலிட்டு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிட்டு மாஸ்க் போட்டு ஃபர்ஸ்ட் எலிட்டு சட்டை போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கடைசியோட கிடைக்காது போல, எங்க டோக்கன் தாங்க கிடைக்குது. நம்ம இப்பயே போய் ஆடம் வச்சிடலாம், என்னால் முடியல, இருங்க கேரக்டரில் தானே போகணும். ஓகே, கேரக்டரில் போய் ஆடம் கேரக்டர் சொல்லலாம், இது ஒரு ட்ரிக்குன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நானும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சரி சும்மா வைப்போமே, ஆடம்லேயும் ஒருத்தன் வச்சிருக்காரு பாருங்க நம்மளு. சரி ஆடம்லேயும் ஏதோ ஒரு காஸ்டியூம் இருக்கட்டும், இருங்க ஆடம்லேயும் எந்த காஸ்டியூம் எடுத்துக்கலாம், இது ஆடம் தான். ஓகே, இப்பயும் லக்கி டைல வந்து 10+1, நான் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேங்க. இன்னைக்கு ஃப்ரீயா தரேன்னு வேற சொன்னாங்க, தூங்கவே இல்லை, ஆனால் நாசமாக போனவங்க ஏண்டா அப்படி பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தா எங்கே போகிறது, கடுப்பாக தாங்க இருக்குது. ஏ எப்படியாச்சும் கிடச்சிரு, எல்லாம் கிடைக்கணுமே, பார்க்கலாம். 10,000 டைமண்ட் மட்டும் அக்கௌண்ட் போட்டு வண்டி திருப்பி நம்ப மாட்டேன், நான் நினச்சேன் இப்படி தான் இப்படி தான் ஏமாத்துறேன். இங்கே எதுவுமே பண்ண முடியாது போல, இந்த டோக்கன் வச்சு எடுக்கலாம், 185 டோக்கன் வேணும் அதுக்கு. ஓகே, 19,000 போண்டி எடுத்து 4,000 டைமண்ட் தூக்கிட்டாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் 15,000 டைமண்ட் இருக்கு. எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எடுக்கலாட்டி அழுவிட்டு போண்டி தான். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்கனுக்கு ஒரு நாள் அழுவே வீடியோ போட்டிருப்பேன், அதாவது 6,000 டைமண்ட் ஸ்பின் பண்ணி கடைசி வர அந்த ஷாட்கனே கிடைக்காம அந்த வீடியோ மட்டும் போட்டுட்டு போவேன், அதுக்கு ஒரு 3 லட்சம் பார்த்து சிரிச்சிருக்காங்க என்னை பார்த்து. ஓகே ரைட், இதுக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்போம். 10,000 டைமண்டு பார்க்கலாம், 10,000 டைமண்டில் ஒன்றாச்சும் கிடைக்கலட்டின்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக வச்சுருக்கேன். அடுத்த ஒரு 10,000 டைமண்ட் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொடுப்பாயேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 10,000 டைமண்ட் கொடுத்தோம்னா கொடுத்தாங்கன்னா நான் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக போடுறேன், கிடச்சிச்சுன்னா லக்கில் கிடச்சிச்சுன்னா பார்க்கலாம்.
டோக்கனுக்கு பிறந்தா என்ன பையன், இவ்வளவு வெறும் டோக்கன் தான், என்னண்டா இப்படி பண்றிய? நீ ஃபர்ஸ்ட் அல்டிமே, ஃபர்ஸ்ட் அல்டிமே செகண்ட் அல்டிமே வேணும், ரெண்டுமே ஆசையா தான் இருக்கு. இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வாங்கி அக்கௌண்ட் ஸ்கேம் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாகுறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்டை கலவன்ட்டான், ஃபர்ஸ்ட் எல்ட் வாங்கணும், செகண்ட் எல்ட் வாங்கணும்னு 10 லட்சம் 20 லட்சம் அப்படிலாம் கொடுத்து சில பேர் வாங்குறாங்க. இது நிறைய பேர்த்தான் நீங்கள் கேட்டாலே தெரியும். ஒரு ஒருத்தவன் 8 நம்ம தமிழ்நாட்டிலேயே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் அக்கௌண்ட் சேல் பண்ணுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எல்ட்டில் அப்படி என்னதான் இதில் இருக்குன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் அந்த சைடில் போட்டு ஓ மை காட், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது 4th லெட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரி, எனக்கு உண்மையை சொன்னால் நான் வந்து இந்த காஸ்ட்யூம் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, நான் அதில் வந்து நம்பர் 1 பாட்டு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறது, இது 4th லெட்டாக 5th லெட்டாக ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் கொடுத்துருக்கேன் ஹாப்பியாக இருக்குது. ஓகே ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணலாம். இன்னும் 13000 டைமில் தாங்க இருக்குது, 5 கிடச்சா நல்லா இருக்குங்க. ஐயோ கிடச்சிரு 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 கிடச்சு. Guys, mask! அதாவது பார்த்தீங்கன்னா 5th லிட்டர் மாஸ்க்கா 4th லிட்டர் மாஸ்க்கான்னு தெரியல, அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நான் வந்து பேச ஒரு டைம்லேயும் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எனக்கு வந்து கமெண்ட் ரொம்ப முக்கியம், அதை பார்த்தா நானே தெரிஞ்சுக்குவேன். ஒரு ஒரு இது 4th லிட்டர் ஒரு ஒரு 5th லிட்டர்னு. பட் ஆனால் 1st, 2nd, 3rd லிட்டர் மட்டும் எப்பவுமே மைண்டில் வச்சுருப்பேன், அது 4th, 5th இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. போடு கைஸ் இல்லை கைஸ், இதே நம்மளுக்கு லக்காக இருக்கு போல. ஓகே 3rd லிட்டர் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே ரைட்டு, வேற மாதிரி இன்னைக்கு எல்லா லிட்டரும் எடுத்துடலாம் போலியே கைஸ். 10,000 டைமண்ட், இது வேற 10,000 டைமண்ட் வருதுருவாயிலே. ஓகே எடுத்துடலாம். சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் எடுத்தாச்சு. ஓகே செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துட்டோம்னு சொல்லலேன். மாஸ் காமிச்சிடலாங்க, வாங்க வாங்க கொடுங்க கொடுங்க, அள்ளி கொடுங்க வரிசையா, வாங்க வாங்க. இப்போ தான் வந்து சந்தோஷப்படுத்திருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஓகே வந்துக்கிட்டு இருக்கு, கமான் எடுத்துடலாம் போல கைஸ். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே எடுத்துடலாம், எக்ஸ்ட்ரா 10,000 டைமண்ட் வரும். அதை நம்ம சப்ஸ்கிரைபுக்கு அவனுக்காச்சும் சும்மாவே கிஃப்ட் அனுப்பிடலாம். எப்பயாச்சும் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன், அப்போது பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு நாள் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் நான் போகும் தெரியும். நைட்டு 3 மணிக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன், இந்த மாதிரி டீம் போய் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அனுப்பிட்டு நான் பாட்டு போயிட்டேன். ஏன்னா டைமண்ட் சும்மா வச்சுருந்தா சும்மா அனுப்பிவிட்டுருவேன், ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்தால் மட்டும் தான் நல்ல ஈவெண்டாக இருந்தால் எடுப்பேன், இல்லாட்டி மொக்க ஈவெண்ட்னா அது எத்தனை நாள் ஆனாலும் டைமண்ட் அப்படி தான் கிடைக்கும். ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா எழுத்திடுவோங்க. போடு என்ன கிடைக்கிது, இது தேர்ட் எலிட்டு பேட்டுங்க, இது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. பியூஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீ ஏமாத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த ஏல இந்த இதெல்லாம் பேட்லாம் விட்டு இருக்கானு, இப்போ பாருங்க எல்லாத்தையும் கொடுத்து சாவடிக்கிறாங்க. ஓகே ரைட்டு, அடுத்து ஒரு 400 ஸ்பின்னு. ஓகே அப்படியே டோட்டலாக அழிச்சிடுவோம், எதுக்கு போட்டு இப்படி. ஓகே இருங்க, அடுத்து ஒரு 400 அழிச்சிடுவோம், போட்டு அழுத்து. ப்ரோக்கன் தான் கிடைக்குது இப்போலேருந்து, சரி இன்னும் ஒரு ஆட்டை அழுத்திடுவோம் போடு. ஐயோ இது ஆல்ரெடி கிடச்சதா, ஓகே ரைட்டு சரி இனிமேல் அழுத்த வேணாம், அது ஒரு நார்மலாகவே வரட்டும். ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா லக்கில் பார்க்கலாம். கடைப்பியா கங்க்ராச்சுலேஷன் மேலே ஏதோ ஒன்று வந்துருக்கு, அப்போ ஏதாச்சும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓ இந்த டோக்கனுக்கும் கங்க்ராச்சுலேஷன், ஓகே ரைட்டு. மாட்டிட்டாங்க, என்ன பண்ணாலும் சரி கிடைக்கவே மாட்டேது, ஃபஸ்ட் மட்டும் கொடுத்துட்றா தெய்வமே. இப்போ நினைப்பிய இதனால இந்த எலைட் பாஸ்லாம் விடுறா எனக்கு, காரணம் பார்த்தீங்கன்னா அடுத்து புயா பாஸ்னு ஒன்று வருது. அதாவது இத்தனை நாள் நம்ம எலைட் பாஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இனிமே ஃப்ரீ ஃபயர் பார்த்தோன்னா ஒரு புதுசாக கொண்டு வராங்களா, அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எலைட் பாஸே டோட்டலாக முடிச்சிடணும். இப்போ நம்ம வந்து புயா பாஸ்னு ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான். இனிமேல் புயா பாஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, கொடுத்துருப்பாயே நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பம் பையன் போல, இதே மாதிரி காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த லைட் எரியுது சிங்கத்தா செங்கத்தான்னு சுற்றி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எவனுமே வாங்கவே மாட்டாங்க, ஏன் முக்கியாக இருக்கும். ஏதோ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ஒன்று கிடச்சிருக்கு. இது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதோட அந்த முள்ளு முள்ளாக இருக்குது. அப்போ வந்து தேடலெட்டோட அந்த கேல் பண்டல்னு நினைக்கிறேன், அந்த முள்ளு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேடலெட்டோட கேல் பண்டல் அந்த மூக்கில் அந்த மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே நைஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைனலாக இன்னொரு ஸ்பின் போட்டலாம், கிடைக்குமா? ஓகே என்ன பறந்து வந்து இருக்குது, கங்க்ராச்சுலேஷன், கிடைக்குமா? ஆஹா கிடைக்கவே மாட்டேது, டோக்கன் மட்டும் நிறையா கிடைக்குது. இந்த 7,900 டைமண்ட் இருச்சு, 7,900, ஐயோ அது வாயிலே வர மாட்டேங்க. ஏதோ ஒன்று 7,000 டைமண்ட் ஏதோ ஒரு கங்க்ராச்சுலேஷன் வந்துருக்கு கைஸ். இது என்ன கத்தின்னு தெரியல, எந்த எலைட்டோடதுன்னு இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து பழக்கம் இல்லை. கிடைச்ச ஏதாச்சும் கொடுங்க, சிறப்பாக இருக்கும். டோக்கன் வச்சு செய்கிறேன் நீங்க, ஐயோ ஓகே 100, 400 கமான் கிடச்சிச்சுன்னா லக்கு. நிம்மதியாக போய் தூங்குவ வீடியோ போட்டுட்டு, இல்லாதி அப்படியே போய் நாசமாக போக வேண்டியதான், கிடைக்கவே மாட்டேதாக்க. ஓகே திருப்பி ஒரு 400 ஃபைனலாக நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எடுத்துகிட்டு தான் போவேன், சாரி செகண்ட் எடுத்து எடுத்துகிட்டு தான் போவேன், அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்தா நல்லாயிருக்கும், நம்மகிட்ட வந்து இப்போ 4th லெட்டு இருக்குது அண்டு 3rd லெட்டு இருக்குது. அந்த பைரோ அந்த பைரட் லெட்டு தான் நம்மகிட்ட இல்லை, இன்னும் வரல. அதையும் பார்த்தீங்கன்னா டோக்கன் டெஸ்ட்னு எடுக்கலாம்.
நிறைய குடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்ததா வருது. 6300 டைம் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்படியே இருக்கும். வாய்ப்பே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு சத்தியமா நான் சொல்றேன், மத்தவங்க டாப் பண்றதே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். இப்ப எனக்குலாம் வந்து ஏதோ வந்து இது பண்ணி கரியர் ஆகிருக்கனால ஏதோ தராங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 1000 or 5000 இப்ப வந்து சொல்றாங்க இல்ல, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5000 டைமண்ட் கொடுத்தா எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். எல்லாத்துக்குமே அதாவது ஃப்ரீ ஃபயர் எவ்வளவு விளையாடுறோம் எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி கரியனா சைட்ல இருந்து கொடுத்தா எனக்கு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் பேன் ஆயிருக்கு, இன்னும் நம்ம வந்து அவனோட கேம் விளையாடுறோம். அதுக்காண்டியாச்சும் ஒரு ஆறுதல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு 5000 டைமண்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாலே செம்ம ஹாப்பியா இருக்கும். ஓகே கங்க்ராச்சுலேஷன் கைஸ். என்ன கைஸ் இது கடுப்பா கிளப்புறேன். எஸ் சி வெறுப்பா வருதுங்க. ஐயோ ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், 6000 டைமண்ட் 7000 டைமண்ட் வச்சு கஷ்டப்பட்டு டாப் அப் பண்ணி 4000 or 3000 இது பண்ணி இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா அந்த டோக்கனை வச்சு தான் எடுக்க முடியும் போல. 6000 டைமண்ட் கைஸ் அதாவது 6000 டைமண்ட் தான் ஒரு பண்டல் எடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கில் இருந்துச்சுன்னா வந்துடும். லக்கு இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களா, இந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு பண்டல் தான் எடுக்க முடியும். பட் எடுத்தால் ஒன்று ஃபஸ்ட் எடுத்து எடுங்க, இல்லாட்டி செகண்ட் எடுத்து எடுங்க. தேவையில்லாமல் தேர்டு ஃபோர்த் எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதியா, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக வரும். ஓகே டோக்கன் நிறையா கிடைக்குது கைஸ், பட் ஆனால் பட்டல் மட்டும் கிடைக்க முடியுது. போக போக வந்து சிரிக்க வச்சாங்க, இப்போ வந்து அழுக வைக்கிறாங்க. ஒன்னாச்சு குடுறா, ஒன்னாச்சு குடு பாவம்னா. நான் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் ஒரே ஒரு செகண்ட் ரேட் கிடைக்குமா, வாய்ப்பே இல்லை. 100 or 400 கமான் கிடைக்குமா, கங்க்ராச்சுலேஷன் தாங்க போடு. சந்தோஷமா பண்ண மாட்டேன் கைஸ். யாரு கைஸ் இவங்க, அதாவது கொடுத்ததே கொடுக்குறாங்க. ஓகேவா, கொடுத்ததே கொடுக்குறாங்க. ஓகே பரவாயில்ல, கொடுத்துட்டு போட்டோம். அதுக்கு 30 கைஸ் இது வந்து 4th லேட்டா சரி 5th or 4th லேட்டோட கேல் பண்டல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரைட்டு, இது ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் 3500 டைமண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் தந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிம்மதியாக போய் தூங்கலாம். ஓகே கமான் கமான், 5 டோக்கன் 2 3 2 2 2 இப்படி தான் டோக்கனாக கொடுத்தியா மாட்டேன். இங்கே வெறுப்பாக இருக்குது. இன்னும் ஒரு 10 டைமண்ட் வேறு பெண்டிங்கில் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சு நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக போட்டேன். ஓகே அது என்ன பேக்குன்னு தெரியல, ஏதாவது எலக்ட்ரான் பேக். கங்க்ராச்சுலேஷன் கிடைக்குமா, வாய்ப்பில் ஏதோ ஒரு பொட்டி கிடச்சிருக்கு. பொட்டிலாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே இன்னொரு 400 கிடைச்சிருமா, அவ்வளோதான். கங்க்ராச்சுலேஷன் அட போங்க, போக போக சரியே இல்லைங்க, அழுகு வைக்கிறாங்க. 2300 டைமண்ட் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 3 ஸ்பின்னுக்கு போயிருங்க. 400 டைமண்ட் 400 போயிருமே. ஓகே பார்க்கலாம், இன்னும் ஒரு 3 ஸ்பின் பண்ணலாங்க, அவ்வளோதாங்க. வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு எத்தனை ஸ்பின் பண்ணலாம் கைஸ், 4 ஸ்பின் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேதான் 400 முடியும். அடுத்து 40 ஸ்பின் எனக்கு முடிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு ரேரான அந்த பேனர் கொடுத்துருக்கேன் எலும்பு கூட. ஓகே நைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 400. அதே மாதிரி வாய்ஸ் யூஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா மறக்க கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா வந்து தொண்டை வர கட்டியிருக்கேன், பேசவே முடியல, சுத்தமாக பேச முடியல. என்ன கைச்சுவீங்க, பேர் டோக்கன் இவன் வச்சிருக்கலாம், கண்டிப்பாக இருக்கு. டோக்கனாக சுத்தறாங்க, டோக்கன் வச்சு தான் நம்ம வந்து பண்டலே எடுக்க போகிறோம் இப்போ. ஓகே ஒன்று தாங்கடா, ஒரே ஒரு பண்டல்ரா, கேரக்கா சிமாச்சு கொடுத்துருவீங்களா, தரவே மாட்டேன் இவ்வளையே கைஸ். லாஸ்ட் ஸ்பின் நினைக்கிறேன், 4 எடுத்துதான் வரும். இப்போ 400 to 300 டைமண்ட் எடுத்தா இருக்கும், அதுக்கு 40 சுத்தலாம். வாய்ப்பே இல்லை கைஸ், ஆனால் ரொம்ப கஷ்டங்க, ஒன்று தரல. ஓகே ரைட் பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம வந்து டோக்கன்ல எடுக்க பார்க்கலாம். இன்னொரு 40 ஸ்பின் பண்ணலாங்க. இதே டக்கு பாருங்க, 40 ஒரு டோக்கனடா. இந்த காஸ்டியூம்ல என்ன இளவு தான் இருக்குன்னு தெரியல, அந்த காஸ்டியூமே பழந்து கொடுத்துருக்காங்க. நல்லா போடா நீ வேற, நானே கடத்துல இருக்கேன். ஓகே 42 டோக்கன் கொடுத்துருக்கான், 3 டோக்கன் கொடுத்துருக்கான், 3 டோக்கன் கொடுத்துருக்கான். கரெக்டாக பண்ண என்னோட ரிவ்யூ 3 டோக்கனு ஒரே டோக்கனு, இதுக்கு மேலே ஸ்பின்னே பண்ண முடியாது. இது என்ன கணக்குனே தெரியல. எடுத்தால் வந்து இது இதாட்டி இது என்ன பண்ணலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைட்டு அப்படின்னு சொல்லி பட்டானா, எனக்கு இருந்தாலுமே செகண்ட் லைட் ரொம்ப பிடிக்கும். எது எடுக்கலாம்னே தெரியலையே. ஓகே அது அங்கே போய் ஸ்டோரில் போய் டாட்டா போய் பார்த்துடலாம். ரிடீம் எலைட் பாஸ் கைஸ், கைஸ் 1000 டோக்கன் இருக்குது கைஸ் நம்மகிட்ட. அப்போ எல்லாமே எடுக்கலாமே, எப்படி 1000 டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல. அப்போ வந்து நம்
நம்ம நான் என்னமா நினைச்சேன் ஒரு ஒரு டோக்கனும் வரும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனால் 1000 டோக்கன் இருக்கு நம்மகிட்ட, அப்போ எல்லாமே எடுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இருங்க ஃபர்ஸ்ட் தெரியாம கண்ணுன்னு தெரியல இல்லை தெரியல. ஓகே 1000 டோக்கன் இருக்கு, இருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்துருவோம். ஓகே நைஸ், அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போறோம். செகண்ட் எடுத்தாச்சு, ஓகே இதை ஓப்பன் பண்ணிடலாம் அண்டு ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு, நைஸ் ஓகே ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்க ஓப்பன் பண்ணிடலாம். அண்டு எது ரொம்ப இந்த பைரட்ஸ் பார்த்தா எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிறைய வந்து பாய் கேரக்டரில் சொல்லுவோம், அதனால பாய் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து, செகண்ட் எழுத்து, தேர்ட் எழுத்து, ஃபோர்த் எழுத்து எல்லாமே எடுத்தாச்சு நம்ம. வேற என்ன, இந்த கேர்ள் காஸ்டியூம் ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். ஓகே இதையும் நம்ம எடுத்துடலாமே. ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாரி செகண்ட் எழுத்தோட ஜோடின்னு நினைக்கிறேன். அண்டு ஃபஸ்ட் எழுத்தோட இது எங்கன்னு தெரியலையே, அது கொடுக்கலையா என்ன ஃபஸ்ட் எழுத்து கேர்ள் பண்டில் இருக்கான்னு. இதுதான் ஃபஸ்ட் எழுத்தோட இதுன்னு நினைக்கிறேன். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அண்டு இது பார்த்தீங்கன்னா 120 அப்போ. ஓகே இது 120 தான், இதையும் பார்த்தீங்கன்னா ரைட். நம்ம வந்து எல்லா பண்டலும் எடுத்தாச்சு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 30. ஓகே இந்த ஸ்கேட்போர்டு வந்து ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன், இதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ரொம்ப ரேரு, வேறு இது பார்த்தி அந்த பேனர் வேணாம், வேறு ஏதாச்சும் ரொம்ப ரேர்னா நம்ம எடுக்கலாம். எல்லாமே ஒன் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து பேனர் சட்டை, ஓகே இந்த ஒரு பேனர் வாங்கி போடலாமா, இருங்க ஒன்று வாங்கியாச்சா. அடுத்து இது வாங்கிடலாம், ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வாங்கி போடலாம். நம்மகிட்ட வந்து 18 இருக்குல்ல, ஓகே இது ஒன்று வாங்கிடலாம், அந்த கழுவு முந்தி. ஓகே வேறு என்ன இருக்குது, இது என்னென்ன, இது என்ன எல்லாமே தெரியல. ஒரு பிரிண்டாச்சும் கொடுத்துருந்தா பரவாயில்ல, வாங்கலாம். இது ஏதோ பொட்டி பாக்ஸ் இருக்குது, ஓகே இது ஒன்று மூணு கொடுத்து வாங்கிடலாம். வேறு என்ன, பேரசூட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரி இது இது ஒன்று வாங்கிடலாங்க, ஓகே இது ஒன்று வாங்கிடலாம். வேறு என்ன, இந்த இது ஒன்று இருக்குது, ஓகே இது ஒன்று வாங்கிடலாம். ஓகே வேற என்ன, வேற என்ன, வேற என்ன, சரி இந்த அழிஞ்சு போனதே வாங்கிடலாம். மூணு தான் இதுதான் இருக்குது, ஓகே இது ஒன்று. நான் கூட நம்மகிட்ட வந்து ஒரு 300 தான் சேர்ந்துருக்கோம் அப்படி தான் நினச்சேன், எதுவுமே எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஏய் ஐயோ ஒஸ்ட்டு பண்ணிட்டேன் கைஸ், இங்கே பாருங்க கைஸ் இதெல்லாம் எடுக்க பார்த்துட்டேன். சரி விடுங்க பொழைச்சி போட்டோம், நம்மகிட்ட இந்த எக்ஸ்ட்ரா 10,000 தரேன் இல்லை அதில் எடுக்கல. இதெல்லாம் பார்க்கவே இல்லை கைஸ், இதெல்லாம் இதெல்லாம் மெயினான ஒரு இது. என்ன பண்ணுறது, சரி இதுவும் வாங்க முடியாதா, ஓகே ரைட் இந்த இதாச்சும் வாங்கலாம், பூ வாங்கலாம். ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ எல்லா பண்டலும் நான் காமிக்கிறது மேட்சாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியே நம்புகிறேன். ஓகே வேலட்டில் போய் எல்லா பண்டலும் இங்கே இருக்குது கைஸ். ஓகே ரைட்டு இருங்க, நம்ம சட்டையில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபுல் பண்டல், ஓகேவா இதோட ஃபுல் பண்டல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்ச் ஆகுதுன்னு நம்ம அப்புறமா போட்டு பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு இருக்குது, இருங்க இதுக்கு இந்த சட்டையா, வேணாம் வேணாம் பேண்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாமா. பேண்ட்டுக்கு வந்து பேண்ட் என்றைக்குமே செகண்ட் எடிட்டோட சட்டைக்கே அதுக்கு பார்க்க தொழுதானு இருந்தாலும் பட் ஆனால் ஒர்த்து. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா எல்லாமே போடுவாங்க. ஓகே ரைட்டு இப்போ பாருங்கள், இருங்க நம்ம வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஜாஸ் பேண்ட் வந்து சூப்பராக இருக்கும், என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பேண்ட் வந்து விட்டே கொடுக்கக்கூடாது. இருங்களேன் ஜாஸ் பேண்ட் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்ட் தான், இந்த ஒரு தொப்பிக்காண்டி என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா. ஓகே இப்போ வந்து செகண்ட் எல்டோட இது இருக்கா, ஓகே ஃபஸ்ட் எல்ட்டு இது ட்ரெஸ் மாற்றிடலாம். வெயிட் பண்ணுங்கள், எங்கே ஃபஸ்ட் எல்ட்டே காணா போயிடுச்சா. ஓகே இது செகண்ட் எல்ட்டு, வேறு எங்கடா ஃபஸ்ட் எல்ட்டு நம்மகிட்ட கைஸ். இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு வி பேஜ் அக்கௌண்ட் இல்லாத ஃபஸ்ட் டைம் கிடைக்குது. ஓகே இருங்க, எங்கடா அது ஃபஸ்ட் எல்ட்டு சட்டையை காணா, எங்கே கைஸ். ஓகே இது செகண்ட் எல்ட்டு போட்டு பேசாமல் ஃபஸ்ட் எல்ட்டு மண்டை போடலாமா, இருங்க எங்கடா அது இருக்குது. இதில் தான் கைஸ் எல்லாமே இருக்குது, இந்த ஸ்கார்ஃப்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ தாங்க ஓகே பார்த்தீங்களா, இப்படி தாங்க கைஸ் எல்லோரும் போட்டு போட்டு அடிப்பாங்க. நம்ம வந்து புதுசாக ஃப்ரீஃபயர் ஆடும்போது இதை போட்டு தான் எல்லாருமே அடிப்பாங்க, கட்டுப்பாக இருக்கும். என்னடா நம்மளுக்கு இது கிடச்சிடாதா அப்படின்னு ஒரு வழியாக பார்த்தோன்னா பாட் டோக்கன்லேருந்து ஒரு வழியாக ப்ரோ அக்கௌண்ட்டாக மாற்றியாச்சு. ஓகே இருங்க, எங்கே அப்போ இதோட இதுங்களேன், இதுலேருந்து ஃபுல் காஸ்ட்யூம் போட்டு பார்க்கலாம். ஓகே இது பார்க்க ரொம்ப டெரரால இருக்குது, பரவாயில்ல இதுக்கும் செகண்ட் ஹெல்ட்டும் போட்டால் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே அண்டு பார்த்தோன்னா ஜாஸ் பேண்ட் போட்டுக்கலாம். ஓகே ஜாஸ் பேண்ட்டு இது என்ன காம்பினேஷன் தெரியல, உங்களுக்கே தெரியும். அடுத்து நான் வந்து கேம் பிளே போடும்போது நல்ல ஒரு காம்பினேஷனோட தான் வருவேன், எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு பெர்ஃபெக்டாக நான் தூக்கி போட்டுருவேன். ஓகே ரைட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னா இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லவ் யூ கைஸ் பை. இந்த ட்ரௌசர் போட்டு சுத்த வேண்டியதாக இருக்கும், இருங்க. ஆனால் அழுவாங்களுங்க பாவங்க, அக்கௌண்ட் எல்லாருமே பாவம். இப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு மனசே விட்டுருப்பாங்க. நிறைய அக்கௌண்ட் வாங்கி போட்டு இது பண்ணியிருக்கலாம். ஓகே பார்க்கலாம், நிறைய ஷூ இருக்குது இங்கே பாருங்கள். ஓகே நெருப்பு நெருப்பாக எரியுது இதில், அப்புறம் பண்ணிக்கலாம். இதில் கேர்ள் கேரக்டர்னு நினைக்கிறேன். இப்போதைக்கே பார்த்தோன்னா எல்லா எலக்ட்ரும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே இது என்னது ஃபுல் பண்டலில், ஓ இதெல்லாம் ஃபுல் பண்டலாக கைஸ். ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல் பண்டல்லையும் இருக்குது. அந்த அதர்ஸில் என்னது இது,
ஓகே இதெல்லாம் என்னன்னே தெரியல என்ன கர்மன்னே தெரியல ஓகே இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் லவ் யூ கைஸ் பை 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 பாய்